மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து மேக்ஸ் புக்கில் வேல்யூம் ஒன்றில் கணிதத்தில் ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கில் உள்ள சம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அணிகள் மற்றும் அணிக்கொலைகளை பயன்பாடு அந்த டாப்பிக்கில் எக்ஸசைஸ்ஸை ஒன்று புள்ளி ஒன்றில் உள்ள சம் பார்க்க போகிறோம் அதுலேயே ஃபர்ஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க அந்த சம்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா அணி போட்டு அதில் மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ நாம் என்ன போகிறோம் அப்படின்னா அதோட ஆன்சர் போட போகிறோம் ஓகேவா இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அணி ஏன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு சேர்ப்பாணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இணைக்காரணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போது இந்த அணி ஏறுக்கல ஏக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இணைக்காரணி கண்டுபிடிக்கிறேன் ஏனி இணைக்காரணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதோட சைனை மாத்திக்கணும் ஓகேவா என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ஸில் வரணும் செகண்டு மைனஸில் வரணும் திரும்பவும் இங்கே வரும்போது மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸு ஸோ இதுக்குள்ள தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் போட போகிறேன் ஓகேவா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஏ மூணுக்கு இணைக்காரணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதை இந்த வேல்யூ இந்த மூணு இருக்குல்ல இந்த மூணு உள்ள இது அடிச்சிடணும் ஓகேவா இப்போ அடிச்சிட்டால் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு ஓகேவா அப்போது இந்த பாக்ஸில் என்ன போடணும் ரெண்டுன்னு ட்ரைவ் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது இப்போ வந்து நாலு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாலு இருக்கிற லைனை அடிச்சிடணும் அதாவது என்ன அப்படின்னா மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டுன்னு இருக்கா நாலு கண்டுபிடிக்க போகிறேன் நாலு உள்ள லைனு அடிச்சிடணும் ஓகேவா அதாவது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஆறு இருக்குது ஓகேவா அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரணுன்னா ஆறுன்னு வரணும் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆறுக்கு கண்டுபிடிக்க போகிறோமா ஆறு கண்டுபிடிச்சா அப்படின்னா என்ன செய்யணும் மூணு ஆறு நாலு ரெண்டுன்னு இருக்குமா இப்போ நாலு இருக்கிற லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஆறு இருக்கிற லைனை அடிச்சுருவோம் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நாலுன்னு இருக்கும் அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரணும் அப்படின்னா நாலு வரணும் அதே மாதிரி ரெண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இந் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் மூணுங்கிற வேல்யூ மட்டும் இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா மைனஸ் மூணு ஓகேவா இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி வெளியில் ஒரு சைன் இருக்குது இருக்க ஒரு சைன் இருக்குது அந்த சைனை நம்ம மாற்றிக்குவோம் ஓகேவா இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும் அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா மைனஸ் ஆயிரும் ஓகேவா இப்போது இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு அது என்ன தான் ஆகும் அப்படின்னா ப்ளஸ் தான் வரும் இங்கே ப்ளஸ்ஸு உள்ளரிக்கை மைனஸில் இருக்குது ஓகேவா ஒன்றுமே இல்லை அப்படின்னா மைனஸில் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் வரும் அப்போ மைனஸ் ஆகிறது தான் என்ன அப்படின்னா அதோட வேல்யூ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் உள்ள ப்ளஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு மைனஸ் தான் வரும் ஓகேவா அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏயின் இணைக்காரணி என்ன அப்படின்னா இது தான் ஓகேவா இப்போது நாம் இதுவரையும் ஏயின் இணைக்காலணி கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏயின் சேர்ப்பு அணி இப்போ தான் நம்ம ஆன்சருக்கே போக போகிறோம் சரிங்களா சேர்ப்பு அணியை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா சேர்ப்பு அணினா ஒன்றும் இல்லை ஏயோட அஜெண்ட் தான் ஓகேவா அஜெண்ட் தான் என்ன அப்படின்னா சேர்ப்பு அணி அதாவது என்ன அப்படின்னா இதை மாற்றி எழுதணும் ஓகேவா இங்கே கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாகவும் செங்குத்தா இருக்கிறத கிடைமட்டமாகவும் ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா என்ன அப்படின்னா இப்போ படு இப்போ கிடைமட்டமாக இருக்கிற லைனை ஸ்ட்ரைட்டாக ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போது இந்த ரெண்டு ஆறும் நேராக ஸ்ட்ரைட் லைனாக வரப்போகுது ஓகேவா அதே மாதிரி இதையும் நம்ம நேராக ரைட் பண்ண போகிறோம் நாலு மூணு மைனஸ் மூணு ஓகேவா என்ன ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்பாடுனா இந்த நிரல் நிறைய என்ன பண்ணணும் மாற்றி எழுதணும் இங்கே கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தா ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா சேர்ப்பு அணி அல்லது ஏஇின் அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே வா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தச்சுட்டு அவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ